அனைவருக்கும் வணக்கம் நண்பா, இது உங்கள் தமிழ் நண்பன். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் இருக்க ஒரு அஞ்சு ட்ரிக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த அஞ்சு ட்ரிக்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். வளவளன்னு இழுக்காமல் டக்குன்னு முடிச்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சீக்கிரமே சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த ஆப்பும் யூஸ் பண்ண தேவையில்லை, ரீசெட் பண்ண தேவையில்லை மொபைலை, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒரு சிம்பிள் டச்சு தான். அது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சீக்கிரமே சார்ஜர் ஆகிரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஏரோப்ளைன் மோட், ஃப்ளைட் மோட் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சார்ஜர் போட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்க ஸ்பீடை விடவே அதிகமான ஸ்பீடில் வந்து சார்ஜர் ஆகிரும். ஆனால் ஒரே ஒரு சிக்கலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்ஸ் தான் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ளைட் மோட் இருக்குது. அந்த ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜர் போடணும், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ரெண்டாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் தான். மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன் நான். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, வியூ வந்து சின்னதாக இருக்காது, லெட்டர் வந்து சின்னதாக இருக்குது. நீங்கள் வந்து பெருசாக நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் போய்லாம் மாற்ற தேவையில்ல. வால்யூம் அப்பு பட்டன் இல்லைனா டவுன் பட்டன் அமுக்கிற மாதிரி நீங்கள் பெருசாகவே சின்னதாக மாற்றிக்கலாம். இப்போ நான் வால்யூம் அப்போ அமுக்குறேன், பெருசாகுது. டவுன் அமுக்குறேன், ஸ்மால் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஜூம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பெருசு பண்ணிக்கலாம், அதாவது சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோ ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணுறேன், பெருசாகுது. இப்போ ஜூமை குறைக்கிறேன், சிறுசாகுது. அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஃபாண்ட்ஸ்லாம் மாற்ற தேவையில்லை, சும்மா நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். சரி வாங்க, அடுத்த ட்ரிக்கு போகலாம். அடுத்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா, மொபைல் நெட்ஒர்க்ஸ் தான். ஃப்ளைட் மோட் எடுத்துக்கிட்டுருக்கிறேன், மொபைல் நெட்ஒர்க்ஸ் தான். அதாவது நான் வந்து 4G சிம் தான் யூஸ் பண்ணுறேன். மொபைலும் வந்து 4G, அதே எனக்கான கிடைக்கிற டவர் வந்து பார்த்திங்கன்னா 2G 3G இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, ரீசெட் பண்ண தேவையில்லை, இந்த ஆப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக அதுக்கு ஒரு டச்சு தான். நீங்கள் வந்து 2G இருக்காத 4G மாற்றிக்கலாம், 3G இருக்காது 4G மாற்றிக்கலாம். வாங்க பார்க்கலாம். செட்டிங்ஸ் போயிருங்க, மோர் கனெக்ஷன் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நெட்ஒர்க்ஸ் செகண்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து இங்கே வந்து இப்போ 4G காட்டுது, ஓகேங்களா? இங்கே வந்து 4G காட்டுது, ஆனால் 2G காட்டுதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து 4G அதுக்கு 2G காட்டுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் எனக்கு 4G தான் காட்டுது, 2G காட்டலை. 2G காட்டுதுன்னு நினச்சிக்கோங்க. 2G காட்டுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நெட்ஒர்க் மோடு, அதாவது ரெண்டாம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, நீங்கள் 4G செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து 2G காட்டும். 4G தான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து 2G காட்டும் அப்படின்னா, நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. 3G ஆர் 2G ஆட்டோ கனெக்ட், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டவர் காட்டும், 3G டவர் காட்டும், நான் 2G டவர் காட்டும். நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷன் காட்டி அப்படி காட்டின பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் நெட்ஒர்க் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நெட்ஒர்க் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா H+ காட்டுது, அதாவது 3G டவர் காட்டுது. மறுபடியும் நெட்ஒர்க் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு 4G ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2G இருக்குது 4G மாறிடும், அதாவது 2G இருக்குது 4G மாறிடும், அதே மாதிரி 3G இருக்கும் 4G மாறிடும். அந்த நெட்ஒர்க் வந்து சர்ச் ஆகிரும், நம்ம பக்கத்தில் எந்த நெட்ஒர்க்காக நெட் 4G நெட்ஒர்க் இருக்குது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிரும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம், அடுத்த ட்ரிக்கு வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து ஹாட்ஸ்பாட்டு எதுவுமே ஆன் ஆகலை, ஒய்ஃபை எதுவுமே ஆனால் வேலை செய்ய மாட்டேது, நெட்ஒர்க்கும் ஸ்லோவாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து செல்லை ரீசெட் பண்ணுறது எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. உங்கள் நெட்ஒர்க் மட்டும் ரீசெட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போயிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பேக்கப் அண்ட் ரீசெட் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும், வேறு எதுவுமே இல்லைங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. இங்கே வந்து செட்டிங்ஸ் நெட்ஒர்க் செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒய்ஃபை எடுக்காமல் இருக்குது எடுத்துரும், ஹாட்ஸ்பாட்டும் எடுக்காமல் இருக்குது எடுத்துரும், நெட்டு வந்து இதாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா அதுவும் சால்வ் ஆயிரும், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இதுக்காண்டி நீங்கள் எதுவும் ரீசெட் பண்ணலாம் தேவையில்லை பெருசாலாம். இப்போ அடுத்த ட்ரிக் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து மொபைல், அதான் அஞ்சாவது ட்ரிக் கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்குது, அதை வந்து நான் எப்படி ஸ்பீடாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ண பிறகு எனக்கு ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. அதாவது ஏதாச்சும் ஒரு ஆப்பு ஓப்பன் பண்ணுறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ரெக்கார்டு அதுவே ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது, அது ட்ரான்சாக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு சிம்பிள் டச்சு மூலமாக நீங்கள் அது வந்து மாற்றிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். இப்போ அப்படி 4 நிமிஷம் பேசிட்டேன், 4.5 நிமிஷம். செட்டிங்ஸில் போயிருங்க, டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஆப்ஷன் வந்து சில மொபைலில் வந்து இருக்காது, ஆனால் சில மொபைலில் ரெட்மியில் சில மொபைலில் இருக்கும், ஆனால் அதிகமாக சில மொபைலில் இருக்காது. நம்ம தான் கொண்டு வரணும் இந்த செட் இந்த டெவலப்பர் ஆப்ஷனை. அதுக்கு நீங்கள் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இருக்கிற எபோட் டிவைஸ் அதில் போய்ங்க, எபோட் டிவைஸில் பற்றி சாஃப்ட்வேர் இன்ஃபோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பில்டு நம்பர் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 7 times அதாவது 3 times நீங்கள் டச் பண்ணணும், கண்டினியூஸாக டச் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து காட்டிடும் வழியில். இப்போ நான் டச் பண்ணுறேன் பாருங்கள், நோ நீட் டெவலப்பர் அமௌண்ட், எஸ் ஆல்ரெடி வீன் எனாபிள்டு. அது எனக்கு எனாபிள் பண்ணதுனால உங்களுக்கு எனக்கு வந்து மறுபடியும் இது பண்ண காட்டலை, அவ்வளோதாங்க. இப்போ வெளியே வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் போகிறேன். டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டு மேலே ஏற்றிட்டே வாங்க. இந்த மூணு பார்ட்டு தாங்க நமக்கு முக்கியம். விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், ட்ரான்சாக்ஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல், இதாங்க முக்கியம். இப்போ வந்து அனிமேஷன் ஸ்கேல், இதை விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நிறையா இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட், அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணும்போது அந்த ட்ரான்சாக்ஷன் மாறதுக்கான செகண்ட், நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் ஆகணும், அந்த ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷனே காட்டினாலும், அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் காட்டுது உங்களுக்கு, அதை எடுத்து விடுறதுக்கான டைம் வந்து ஆகும், சில வர்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான டைம் ஆகும், அதை எடுத்து விடுறதுக்கான டைம் ஆகும், அந்த இது அந்த மாதிரி தான் இந்த இது. அதாவது நீங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும், கம்மியாக நீங்கள் 0.5x அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்குங்க. இது வந்து ட்ரான்சாக்ஷன் அனிமேஷன் டியூரேஷன் இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து ட்ரான்சாக்ஷன் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஆப்ஸ்க்குள்ளே வேறு ஏதாச்சும் கிளிக் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ ஏதாச்சும் இப்போ ப்ளே ஸ்டோரே வச்சுக்கலாம் பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டோரை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஏதாச்சும் ஒரு ஆப் சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணும்போது நமக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் அப்படியே மாறும் பார்த்தீங்களா, இதுலேருந்து அடுத்த இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. அந்த பேஜ் ஓப்பன் ஆகிறது வந்து ஸ்லோவாக இருக்காமல் ஸ்பீடாக ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் அனிமேஷன் ஸ்கேல் வந்து 0.5x வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக ஏறிடும். அனிமேஷன் ஆப் வைக்கலாம், ஆனால் அது வந்து அவ்வளோவா வைக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் நம்ம இப்போ மொபைல் வந்து கொஞ்சமாச்சும் இதாக இருக்கணும், அதுக்காண்டியே நம்ம இது வைக்கிறோம். ரெண்டாவது ஆப்ஷன் இது அனிமேஷன் ஸ்கேல் 0.5x, அதனால தான் இது வைக்கிறோம். இந்த மூணு ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேல் வந்து 0.5x என்ன 1x அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆப் ஓப்பன் பண்ணும்போது எல்லாம் மெனு பட்டன் கிளிக் பண்ணும்போது அதாவது டக்குன்னே உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேங்களா, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுவோம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். அடுத்த வீடியோவில் இதோட கொஞ்சம் ஸ்பீடாகவே பேசிவிட்டு டக்குனே முடிச்சிடலாம், ஏன்னா டைம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா.